வெல்கம் டு பிரின்ஸ் பிளாக் வேர் எவ்ரி திங் இஸ் லைட். எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த குக்கிங் பிளாக ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டிஷ் வந்து நம்ம சாதாரணமா டெய்லி காய்கறிகள் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதை வச்சு ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. என்ன காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா சவ் சவும் பீட்ரூட்டும். புதுமையா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஐட்டமா நாம வெறும் கூட்டு இல்ல குழம்புல போடுறது இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிடறோம். இத சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாவும் பண்ணலாம். இந்த சவு சவுக்கு பதிலாக வேற என்ன என்ன காய்கறிகள் சேர்க்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன். எல்லா நீர் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்க்கலாம், பீர்க்கங்காய் சேர்க்கலாம், சொரக்காய் சேர்க்கலாம், பரங்கிக்காய் சேர்க்கலாம், ஒயிட் பூசணிக்காய் சேர்க்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் அதுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் சேர்க்கலாம், இல்ல பீன்ஸ். என்ன காய்கறிகள் நம்ம கறியோ இல்ல கூட்டோ பண்ணுவோம் இல்லையா, அந்த காய்கறிகளை காம்பினேஷன் வச்சு சூப்பரா இது பண்ணலாம். மினிமலைஸ்டு மசாலாஸ், மசாலாஸ்லாம் கரம் மசாலா கூட சேர்க்கலங்க, அவ்வளோ சிம்பிளா பண்றேன். இது நாட் ஒன்லி ஃபார் சப்பாத்தி, நம்ம சாதத்துக்கும் பிசைஞ்சும் சாப்பிடலாம். நம்ம ஜீரா ரைஸ் இல்ல புலவெல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்கு சைட் டிஷ்ஷாவும் தொட்டுக்கலாம். சரி, இந்த மாதிரி பீரிக்கை போட்டுட்டே வேணா எப்படி பண்றதுன்னு ப்ரொசீஜருக்கு போவோம். அதுக்கு முன்னால இது வரைக்கும் பிரின்ஸ் வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்ல, நிறைய வியூஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சரி, இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாம சவ் சவ் பீட்ரூட் சப்ஜிக்குள்ள போலாம். சவ் சவ் பீட்ரூட் சப்ஜிக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு சவ் சவ்வை தோல் நீக்கி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போடுறேன். ஒரு சின்ன பீட்ரூட்டையும் நறுக்கி அதோட சேர்க்கிறேன். அன்னைக்கு முளை கட்டின பாசி பயிறு ஒரு கைப்பிடி இருந்தது, அதனால இதை சேர்க்கறேன். இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதையும் ஒரு கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு சேர்க்கிறேன். தேவையான அளவு இப்போ உப்பையும் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணீரை விட்டு குக்கர்ல இது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த குக்கர்ல இது வேகிற நேரத்துல சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். பொதுவாகவே நான் கோதுமை முழு கோதுமையா வாங்கி மிஷின்ல அரைச்சு மாவு எடுத்துப்பேன். உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் ரெடிமேட் மாவு வாங்குறது இல்லைன்னா அதுல க்ளூட்டன் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் தான். எப்பயுமே மாவு பிசையும் போது ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து தான் பிசைவேன். இது டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்தாமல் இருக்கும். இப்படியே பேசினே சப்பாத்தி மாவு ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்மளுடைய குக்கரு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புதினா, 10-15 கருவேப்பிலை, கொஞ்சமா தண்ணியை விட்டு இதை அரைச்சு எடுத்துன்னு வரலாம். இந்த அளவுக்கு நாம அரைச்சு விழுத எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுதான்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் இப்போ ப்ரெஷர் இறங்கி எடுத்தோம். இதுவும் எப்படி இருக்குன்னு தரது பார்த்துக்கலாம். அருமையா காய்கறிகள் நல்லா வெந்து கலர் ரெட்டிஷா அப்பிடைசிங்கா இருக்கு. ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டோம். இப்ப மெயின் ப்ராசஸ் சப்ஜி பண்ண போலாம் வாங்க. நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ற, எப்படி நாங்க செய்யும் போது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேக்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிளியரா எல்லா இன்கிரீடியன் டீடைல்ஸும் கொடுக்குறேன் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கருகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப மினிமலைஸ்டு மசாலாஸ் தான் சேர்க்க போகிறேன். ஸோ கடுகு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 10-15 கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு வதக்கு வதக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். பூண்டு சேர்க்க விரும்பாதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியா நறுக்கினா 1.5 வெங்காயத்தை இப்ப சேர்க்கறேன். நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு கலர் மாறி வந்துடுதோ இந்த நேரத்துல ஒரே ஒரு தக்காளி பொடியா நறுக்கி சேர்க்கறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கான உப்பு சேர்க்கறேன். ஏற்கனவே சவு சவுல உப்பு சேர்த்துதான் நம்ம வேக வச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு ஜாக்கிரதையா உப்பு சேர்க்கணும். 2 நிமிஷம் மூடி வச்சு சிம்ல இதை வதக்கலாம். 2 நிமிஷத்துல நல்லா தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி சுருங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதான். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரக பொடி 1/4 டீஸ்பூன், தனியா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். கரம் மசாலா இதில் தாராளமாக சேர்க்கலாம். நான் இன்னைக்கு நிறைய மசாலா சேர்க்க வேண்டாங்கிற ஒரே காரணத்தினால இதை சேர்க்கலை, ஸ்கிப் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு விருப்பப்பட்டா அதை நிச்சயமா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் சிம்ல மூடி போட்டு இதை நம்ம சமைக்கலாம். இப்ப நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல பிளேவர் வருது. இப்போ நம்ம வேக வச்சிருந்த சவு சவு, பீட்ரூட், முளைக்கட்டின பயிறு, பயத்தம்பருப்பு, பச்சை மிளகா போட்ட கலவியும் இதுல சேர்த்துடலாம். இப்ப மிக்சி ஜார்ல அரைச்ச மசாலா கலவியும் சேர்த்து ஜாரையும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அலம்பி அதையும் இதோட சேர்த்துடலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, கெட்டியா இருக்கணும்னா அப்படியே விட்டுலாம், கொஞ்சம் நீர்க்க இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு இலக விட்டுக்கலாம். கம கமான இந்த சப்ஜியோட வாசனை வீடே மணக்குது போங்க. இந்த தேங்காய் கலவியை சேர்த்த உடனே ஒரே ஒரு கொதி விட்டா போறோம், மேல இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே கொத்தமல்லி தழைய தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான சவு சவு பீட்ரூட் சப்ஜி தயார். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இந்த சவு சவு சப்ஜியோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, 3 பேருக்கு இவ்வளவு தேவையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, இன்னைக்கு மார்னிங் லஞ்சுக்கு சப்பாத்தி வித் சவு சவு சப்ஜி அப்படிங்கறது எங்களுடைய பிளான். இதே சப்ஜி ஈவினிங் ஒரு ஜீரா ரைஸ் பண்ணி சைட் டிஷா தொட்டுக்கலாங்கிறது எங்களுடைய இன்னொரு பிளானும் இருக்குங்க. சோ அளவுகள் எல்லாமே ஒரு 5 பேர் தாராளமா சாப்பிடற அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அடுத்து கடகடான சப்பாத்தியை போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா லஞ்ச் பேக்கிங் பண்ணணும் என்னுடைய மகளுக்கு. அதுக்கப்புறமா பிளேட்டிங், நாம சப்ஜி எப்படி இருக்குன்னு டேஸ்டிங் எல்லாம் பண்ணலாம். வாங்கோ. சப்பாத்திஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்தாச்சு. அவளுக்கு பிடித்த நீர்மோரோட லஞ்ச் பேக்கிங்கும் சூப்பராக ஆயின்ட்ருக்கு. அடுத்து நம்ம பிளேட்டர் ரெடி பண்ணிட்டு டேஸ்டிங் செஷனுக்கு போக வேண்டிதான். டேஸ்ட் பண்ணிடலாமா? அருமையா இருக்கு, ஏ கிளாஸ், சூப்பர். எப்படி சவு சவு பீட்ரூட் சப்ஜி ஜம்முன்னு வந்ததுல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கும் இது. ஏன்னா நிறைய மசாலா சேர்க்கலை அப்படிங்கிறதுனால, தேங்காய் சேர்த்ததுனால லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணினோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ பண்ண மாதிரி இருக்கும் நைட்டுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ப்ரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.